Hi friends, welcome to my channel Homemaker's Ideas. In this video, I will tips you in a simple method short kurti cutting and stitching video. This is 19 inch. I will cut it fold and cut it. We will cut the body measurement. We will cut the body measurement. We will cut the body measurement. We will cut the hip. 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 We will cut the 2 inch extra. Add வரதிலிருந்து பாதி தான் நம்ம வந்து இந்த மாதிரி துணி எடுத்துக்கணும். ஏன்னா பாதி எடுத்துக்கிறதுக்கு ரீசன் வந்து துணியை நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டுறோம். அதனால இப்போ அந்த ரெண்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அத வந்து நாலா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து 4 ஃபோல்ட் இருக்கு. இப்போ நான் மெஷர்மென்ட் எடுத்துக்க போறேன். இதுல மெஷர்மென்ட் வந்து ஃபாஸ்டா காட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ரெகுலரா எடுக்கிற மாதிரி மெஷர்மென்ட் தான். சோ இதுல என்ன நான் எடுத்துர்க்கேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் டீடைலா நான் வந்து காட்டுறேன். நாம எதனால ஹிப்னுடைய மெஷர்மென்ட் தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கறோம் அப்படினா நம்மளுடைய செஸ்ட் விட்தை விட ஹிப்னுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும் அதனால அந்த அளவுக்கு எடுத்தோம்னா தான் நம்ம சைல ஸ்லிட் வச்சு தச்சாலுமே ஏலைன் குர்த்தி தச்சாலுமே கூட வந்து பாக்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டா வரும் சப்போஸ் நீங்க செஸ்ட் விட்த் அளவுக்கே வந்து cloth எடுத்துட்டு ஸ்டிட்ச் பண்ணீங்கனா ஹிப்புக்கு கரெக்ட்டா வரும் ஆனா நம்ம ஸ்லிட்டுக்காக என்ன பண்ணுவோம்னா சைல வந்து ஒரு 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லீங்களா சோ 1/2 இன்ச் னு 1 இன்ச் பக்கமா போகும் ரெண்டு சைலயுமே அப்ப வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடும் அப்ப அகலம் வந்து அதிகமா இருக்கும் ஸ்லிட் இருக்கிற பக்கம் அப்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பிகினர்ஸ் ஆனீங்கனா கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வரக்கு சான்ஸ் இருக்கு फ्रेंड्स அதுக்காக தான் நான் இத மென்ஷன் பண்றேன் இப்ப பாருங்க நான் என்னென்ன மெஷர்மென்ட் எடுத்துக்கேன்னு காட்டுறேன் ஷோல்டர் வந்து 7 இன்ச் எடுத்துக்கேன் arm hole வந்து 7 இன்ச் தான் எடுத்துக்கேன் arm hole வந்து front back ரெண்டுமே நான் வந்து draw பண்ணியிருக்கேன் next neck width வந்து 3 இன்ச் எடுத்துக்கேன் அகலம் வந்து 4 இன்ச் எடுத்துக்கேன் neck width இது boat neck நம்ம பண்றோம் அப்படிங்கறனால 4.5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் neck வந்து அழகா வரும் அப்புறம் கொஞ்சம் ஷோல்டர்ல வந்து 0.5 இன்ச் வந்து இறக்கி நான் மார்க் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் செஸ்ட் விட் வந்து 7.5 வெய்ஸ்ட் வந்து 6.5 இது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் பிளஸ் 2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன் ஹிப் வந்து 8.5 டோட்டலா லெந்த் வந்து 28 இன்ச் நான் எடுத்துர்க்கேன் இது வந்து ஷார்ட் குர்த்தி அப்படின்றனால இப்போ இந்த 6.5 வந்து நான் எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன்னா ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது 13 இன்ச் வரும் இல்லீங்களா அந்த இடத்துல வந்து நான் வெய்ஸ்ட் மார்க் பண்ணிருக்கேன் அங்க மார்க் பண்ணும்போது கரெக்ட்டா வரும் ஹிப் வந்து 20 இன்ச்ல கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி 20 இன்ச்ல நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் 20 இன்ச் கரெக்ட்டா வச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஹிப் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஸ்லிட் சைடுல வந்து ஓபன்காக வந்து ஸ்லிட்காக இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து இப்ப ஷார்ட் குர்த்திக்கு வந்து நான் மெஷர்மென்ட் எடுத்துக்கேன் இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து neck னுடைய front back ரெண்டுமே வந்து boat neck தான் வச்சிருக்கேன் front னுடைய அளவு வந்து 3 இன்ச் back னுடைய அளவு வந்து 1.5 இன்ச் நான் வச்சிருக்கேன் யூஷுவலா பண்ற மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் செப்பரேட் பண்ணிட்டு neck arm hole எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல நம்ம ஸ்லிட் எங்க இருந்து வேணுமோ என்ன நாலு பீஸ் ஒண்ணா வச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்பதான் அது கரெக்ட்டா ரெண்டு சைடுலயும் ஒரே மாதிரி வரும் அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ல வந்து கீழ border இல்ல சோ cloth மீந்ததுல வந்து இவ்ளோ தான் இருக்கு border அதனால நான் என்ன பண்ணப் போறேன்னா அந்த border வந்து இவ்ளோ அகலமா வைக்காம ரெண்டா கட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்லீவுக்குமே நான் வந்து இத வெச்சுக்க போறேன் சோ அதனால வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு வந்து மெஷர்மென்ட் மார்க் பண்ணிக்கலாம் யூஷுவலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டவுன்ல வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு arm hole வரையுவோம் இல்லீங்களா இதுக்கு வந்து 4 இன்ச்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன் எதனாலனா இந்த ஸ்லீவுக்கு வந்து நான் வந்து ஃப்ளீட் வச்சு தைக்க போறேன் இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டு arm hole உம் வரையிக்கலாம்
அதே மாதிரி கீழே விட்டு எவ்வளோ வேணுமோ அதை வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்லீவ்னுடைய மேலேயும் கீழேயுமே வந்து ப்ளீட் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் கேன்வாஸ் கொடுக்க போகிறதில்லை. கேன்வாஸ் கொடுத்தோம்னா போட் நெக்கு ரொம்ப நீட்டாக வரும். ஆனால் அது இல்லாமே நம்ம கிளாத்லேயே கூட அந்த மாதிரி செய்யலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக வச்சு நம்ம அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பை துணி நகராமல் இருக்கிற மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதான் வந்து நெக்னுடைய ஷேப்பு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம வந்து ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அகலமாக வைக்கும்போது போட் நெக்னுடைய ஷேப் வந்து அகலமாக வரும். நமக்கு வந்து கேன்வாஸ் எல்லாமே வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் பெருசாக வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த சர்க்கிள் வந்து 2.5 இன்ச் வந்து கேப்பில். இப்போயும் பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். துணி நகரக்கூடாது, நகர்ந்துச்சுன்னா ஷேப் வேறு மாதிரி ஆகிடும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதே ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது போல் லைனிங் கிளாத்லேயும் நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் லைனிங் கிளாத்து, அப்புறம் அடிஷ்னலாக கட் பண்ண அந்த கிளாத்து, அப்புறம் மெயின் பீஸ் இருக்கும். மொத்தமாக 3 பீஸ் இதில் இருக்கும். இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் அடிஷ்னலாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸையும் வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனில் அந்த எட்ஜில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரக்ட் சைடுக்கு திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்டர் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு துணியை திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறமே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபினிஷிங் நீட்டாக வரும். உள்பக்கம் பார்க்குறக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அவுட்டர் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, துணியை வந்து கரெக்டான சைடுக்கு திருப்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்தோம்னா திருப்பும் போது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஷேப்பும் வந்து கரெக்டாக வரும். இது போல் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த எட்ஜில் கூட நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா ஃப்ரண்ட் பீஸை, அதில் வந்து நெக் மேலே வச்சுட்டு நம்ம தைக்க போகிறோம். அந்த மாதிரி தைக்கும்போது டைரக்ட் சைடில் வச்சு தைச்சிட்டு உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கணும். இப்போ நான் வைக்கிறது டைரக்ட் சைடில். இந்த மாதிரி அந்த எட்ஜ்லேயே நம்ம தைச்சிடணும். தைச்சிட்டு உள் பக்கமாக நம்ம வந்து அதை திருப்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா எவ்வளோ நீட்டாக வருமோ அந்தளவுக்கு நீட்டாக வரும். இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தினோட அளவு வந்து நான் 2.5 எடுத்தேன். நீங்கள் வந்து 3 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் நெக்கு பண்ண மாதிரியே பேக் நெக்குக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே வந்து நெக் வந்து ஃபினிஷ் ஆகிட்டது. ட்ரெஸ்னுடைய உள் பக்கம் பார்க்குறக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ளீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்டருக்காக நான் எடுத்தது. இந்த பார்டர் பீஸ்க்கு வந்து லைனிங் கிளாத் கொடுத்துட்டு நம்ம வச்சோம்னா நீட்டாக இருக்கும். ஸ்லீவுக்காக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பார்டர் வந்து நம்ம எங்கே வைக்கணும்னா ஸ்லீவ்னுடைய உள் பக்கம் வச்சுட்டு அப்புறம் டைரக்ட் சைடுக்கு நம்ம வந்து திருப்பணும்.
இப்போ ப்ளீட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ப்ளீட் வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வச்ச நூலில் ரெண்டு லைன் வரும் இல்லைங்களா, பாபின்லேருந்து ஒன்று வரும் மேலேருந்து ஒன்று வரும். அதில் ஒரு நூல் மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா போதும். இழுத்துட்டு ஒரு சைட்லேருந்து துணி இழுத்து இழுத்து கொடுத்தாவே போதும், ப்ளீட் அழகாக வரும். நம்ம கையில் ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்குன்னா இது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு சுருக்கம் வந்ததுக்கப்புறமே அது மேலேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா அந்த ப்ளீட் வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டுலேயுமே வந்து ப்ளீட் நான் வச்சுட்டேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து பார்டர் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ்க்கு பார்டர் வைக்கும்போது மறந்துடாமல் ஸ்லீவ்னுடைய உள் பக்கமாக வச்சு நம்ம தைக்கணும். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு தச்சிடணும். அப்படியே தச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெளிப்பக்கமாக டைரக்ட் சைடுக்கு திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், டைரக்ட் சைடில் திருப்பிட்டு மேலேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி திருப்பிட்டு மேலேயும் நம்ம வந்து சும்மா அப்படியே தான் இருக்கு இல்லைங்களா, அதனால் அங்கேயும் வந்து மடித்து வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் கிடைக்கும். இந்த பஃப் ரொம்பவுமே அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான மெத்தடு கூட. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் எதுன்றதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நம்ம வச்சு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இந்த ஷார்ட் குர்த்தி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பலாசோ பேண்ட் அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டு ஸ்கர்ட் கூட எல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ், நெக் பாருங்கள் அழகாக இருக்கும், ரொம்ப நல்ல கரெக்டான ஃபிட்டிங்கோடு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஷோல்டரில் பிடிச்சோம் இல்லையா, அந்த பிடிச்ச இடத்துல வந்து இன்னொரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா உள் பக்கமாக இருந்து க்ராஸாக அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஷேப் வந்து அழகாக இருக்கும், லூஸாக இருக்காது, குனிஞ்சாலும் வந்து ட்ரெஸ் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.